இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான மோஷன் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றது இருந்தா இன்னைக்கான வீடியோ நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா தான் இருக்கும், நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாது, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஒரு மோஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க இமேஜை வந்து கட் பண்ணி பிஎன்ஜி இமேஜாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பிக்ஸா டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க இமேஜை கட் பண்ணி எப்படி பிஎன்ஜி இமேஜாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ பிக்ஸா டேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. இப்ப இங்க இருக்க மாளவிகா மோகனனையும் நம்ம தளபதியையும் மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு இங்க இருக்க கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. சோ பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கட் பண்ணி தனியா எடுக்க வேண்டிய பார்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்ப மேல இருக்க ஆரோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சோ பிக்ஸா டேப் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த இமேஜை வந்து ஓரளவு கரெக்டா கட் பண்ணிருக்காங்க. பட் நம்மளால இந்த இமேஜை வந்து சேவ் பண்ண முடியாது, பிகாஸ் ரொம்ப இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து தெரியுது. ஸோ நான் வந்து இந்த இமேஜை ஆல்ரெடியே அழகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜை மறுபடியும் நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்பவே டைம் எடுத்துரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி அழகா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பெர்ஃபெக்டா நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேல இருக்க சர்வ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேல இருக்க ஆரோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப சர்வ் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சர்வ் கொடுத்துருங்க. இப்ப நான் கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்றேன். ஸோ காய்ஸ், இந்த மோஷன் வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போற மெட்டீரியல்ஸ் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா 16:9 ரேஷியோவை சூஸ் பண்ணுங்க. இப்ப என்கிட்ட இருக்க ஒரு பேக்ரவுண்ட வந்து சூஸ் பண்ண போறேன். சோ நீங்க வந்து இப்ப நான் கிரியேட் பண்ண போகும் சேம் மோஷன் வீடியோவை கிரியேட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க டிஃபரெண்டா உங்களோட இமேஜஸ் யூஸ் பண்ணி மோஷன் வீடியோ பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோல இருக்க மெத்தட மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப அந்த பேக்ரவுண்ட நான் சூஸ் பண்றேன். பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பெருசு பண்ணுங்க. இப்ப அதோடைய லெந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்ப இந்த பேக்ரவுண்டை நாம பிளர் பண்ணணும். பிளர் பண்றதுக்கு லேயர் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா எஃபெக்ட்க்கு போங்க. இங்க வந்து பேசிக் எஃபெக்ட்ஸ்க்கு போங்க. இங்க வந்து ரெண்டு வகையான பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க பிளர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்ப அந்த பிளரை ஃபுல்லா டிராக் பண்ணுங்க. இப்ப செட்டிங்ஸ் போங்க. அங்க பிளர் ஸ்ட்ரென்த் வந்து 2ல இருக்கும், அத வந்து 3ஆ சேஞ்ச் பண்ணிருங்க. இப்ப நாம ஆட் பண்ண பிளர் உடைய லெந்த ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க நம்ம தளபதி அண்ட் மாளவிகா மோகனனுடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. இப்போ அந்த இமேஜுடைய லென்த்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போறோம், அதாவது இந்த இமேஜை வந்து அனிமேட் பண்ண போறோம். சோ அனிமேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பத்தின ஒரு ஐடியா வந்து நாம எடுக்கணும். அதாவது இந்த இமேஜுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் எங்க இருக்கணும் அண்ட் அதே போலவே எண்டிங் பொசிஷன் எங்க இருக்கணும்னு நாமளே ஐடியா பண்ணி வச்சுக்கணும். சோ என்னுடைய ஐடியா படி இந்த இமேஜுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து லெஃப்ட் கார்னர்ல இருக்கணும். சோ இப்போ நான் அதை அங்க வச்சிடுறேன். சோ கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து சாவி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை பிரஸ் பண்ணுங்க. இப்ப வந்து இந்த இமேஜ் ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருக்கு, இப்ப எண்டிங் பொசிஷனுக்கு ஸ்லைட் பண்ணுங்க.
ஸோ எண்டிங் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து இந்த இமேஜ் எண்டிங் பொசிஷன்ல எங்க இருக்கணும்னு ஐடியா பண்ணாமோ அங்க வச்சிருங்க. இப்ப அது கரெக்டா அனிமேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நாம் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பரா அனிமேட் ஆகிருக்கு. ஸோ அனிமேஷன் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்ல வந்து நம்ம இமேஜ் இங்க இருக்கு, அண்ட் அதுக்கப்புறமா இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்து நாம ஸ்லைட் பண்றோம். ஸோ எண்டுக்கு ஸ்லைட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருக்க இமேஜை வந்து எண்டிங் பொசிஷனுக்கு எடுத்து வந்துடுறோம். அதுக்கப்புறமா இந்த டிக் பட்டனை வந்து பிரஸ் பண்றோம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ண இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து சாங் ஆட் பண்ணிருங்க. பிகாஸ் நீங்க சாங் ஆட் பண்ணா தான் அதோட லிரிக்ஸுக்கு ஏத்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். நான் வந்து மாஸ்டர் படத்தில் உள்ள அந்த கண்ணை பார்த்தாக்கா சாங்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் அந்த சாங்க்கு ஏற்ற இமேஜஸ் தான் இங்கேயுமே இருக்கு. இப்போ அந்த சாங்கோடைய ஃபர்ஸ்ட் லைனை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து நிறைய விதமான ஃபான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ கீழே வாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி இனேபிள் இருக்கும். செகண்டா இருக்க க்ளோ ஆப்ஷனை இனேபிள் பண்ணுங்க. அது இனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய கலரை வந்து பிளாக் கலரா சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ அந்த டெக்ஸ்டை பெருசு பண்ணுங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து மூணு புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் சென்ட் பேக்வர்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து மூணு வகையான அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபர்ஸ்டாக இருக்க இன் அனிமேஷனுக்கு போங்க. இதில் வந்து கீழே வைப் ரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க சாங்குக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அனிமேஷன் ஸ்பீடை வந்து செட் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஓவரால் அனிமேஷனுக்கு போங்க. இதுல வந்து ட்ரிஃப்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த சாங்கோடைய ஃபர்ஸ்ட் லைனை வந்து நாம சூப்பராக ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைனை வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இருக்க டெக்ஸ்டையே கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க சாங்கோடைய ஃபர்ஸ்ட் லைன் வந்து எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்த வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பிளிட்டான பாட்டை சூஸ் பண்ணுங்க. அங்க வந்து கீபோர்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த லைனை இரேஸ் பண்ணிட்டு செகண்ட் லைனை டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் லைனையும் நாம சக்சஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இப்படி செகண்ட் லைனை வந்து நாம கட் பண்ணி ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்டாக இருக்க லைன் வந்து மறுபடியும் மேலே வந்துடும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் சென்ட் பேக் கொடுத்துருங்க. ஸோ ஒரு இமேஜுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேலன்ஸாக இருக்க லைன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு போகிறேன்.
ஸோ அந்த இமேஜுடைய பேக்ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஆகிறதுக்காக சில ட்ரீஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ட்ரீயை பெருசு பண்ணுங்க. ஸோ இப்படி பெருசு பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் கார்னர்ல வச்சிருங்க. இப்போ இங்க இருக்க 3 dot பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ சென்ட் பேக்வர்டை பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ட்ரீ வந்து இங்க இருக்க டெக்ஸ்டை வந்து மறைக்குது. ஸோ மறுபடியும் சென்ட் பேக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த ட்ரீ வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிருச்சு, பட் அந்த ட்ரீ வந்து நாம் ஆட் பண்ணியிருக்க பிளருக்கும் பின்னாடி இருக்கணும். அதனால மறுபடியும் சென்ட் பேக்வர்ட் கொடுங்க. இப்போ அந்த இமேஜுடைய லென்த்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிடலாம். ஸோ இங்கே இருக்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இன்னொரு ட்ரீயுடைய இமேஜையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோடைய எண்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். லாஸ்ட்டாக இப்போ ஒரு வீடியோ லேயர் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ லேயரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்கிரீன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ லேயர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தளபதியோட இமேஜுமே இந்த கலரால எஃபெக்ட் ஆகிருச்சு. அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகிச்சுன்னா அந்த வீடியோவே சொதப்பலாகிரும். ஸோ அதனால அந்த வீடியோ லேயரை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 dot பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ சென்ட் பேக்வர்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான மோஷன் வீடியோவை வந்து கைன்மாஸ்டர் ஆப் மூலமா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்து அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.